ரத்தத்தில் கலந்தது சினிமா சினிமா. வேற சிபி சிபி சீக்கிரத்துல வாப்பா. ஏய் என்ன வெள்ள கொடை ஏந்தி வர்றான்? எஸ் அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அதுக்கு மேல சொன்ன நீ ரொம்ப காயப்படுவ. சரி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? சோல்டர்லாம் கை வைக்கிற கொடை வேற பிடிச்சிருக்காது. வெள்ள கொடை என்ன சிறப்பா இருக்கீங்களே? நல்லா இருக்கேன்ப்பா. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஏன்னா தமிழக வாக்காளர்கள் எல்லாமே இன்னைக்கு இப்படிதான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வேட்பாளர்கள் கொடுத்த இந்த பண மழையினாலும் பரிசு மழையினாலும் நனைந்து கொண்டு இருக்கிறார்கள். பரவாயில்லையே, நல்லா லீடு எடுக்கிறதுக்காக கொடையை எடுத்துட்டு வந்து. அதானே பணமழையில நினைஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. ஓகே, அதனால அவங்களுக்கு குளிர் ஜோலம் வந்துடக்கூடாது இல்ல. அதுக்காக மெசேஜ் கட்சிகளுக்கும் சரி வேட்பாளர்களுக்கும் சரி வாக்காளர்களுக்கும் சரி வெக்கமே இல்லையான்னு தான் கேட்க தோணுது. வேட்பாளர் கொடுக்குற காசை வாங்கிட்டு வாக்களிச்சா எந்த தார்மீக அடிப்படையில நாளைக்கு போய் எங்க வார்டுக்கு எதுவும் செய்யல எங்க தெருவுக்கு எதுவும் செய்யலன்னு எப்படி வந்து கேள்வி கேட்பாங்க? செம. ஒவ்வொரு கட்சியுமே வந்து 2000, 1000, 500 இதை தாண்டி பல இடங்களா தங்க தகடு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஓகே, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை இதெல்லாம் தேவையா? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வந்து இது தொன்று தொட்டு பாரம்பரியம் மாதிரி நடந்துகிட்டே இருக்க இந்த விஷயங்கள். சரி, நீ இந்த வெள்ளை கொடையை வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு வந்து எதுவும் அவங்க கருப்பு பணமா இல்ல வெள்ள பணமா குடுக்கறாங்களா? அதுக்காக என்ன டைம் ஆகுதா பாவி? இது இந்த லைட்டுக்காக வச்சிருந்த கொடையில ஒரு சிம்பாலிக்கா சொன்னேன் நானு. சரி, எனிவே உள்ள போய் டீடைலா பேசிக்கலாம். ஓகே, வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. நாளைக்கு வாக்குப்பதிவு நாள். ஆமா சிபி, எப்படி தயாராகிட்டு இருக்கு தமிழகம்? தமிழக முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் இப்ப எதிர்கட்சியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அடாவடியால எப்படியாவது ஆளுங்கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுனால டிஜிபி கிட்ட ஒரு கண்டிப்பான உத்தரவே வந்து போட்டிருக்காராம். ஸோ எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கரெக்டாக நடந்துடணும் அப்படின்னு சொல்றதுனால கிட்டத்தட்ட 31,150 வாக்குச்சாவடிகள் தமிழகம் முழுவதும் அந்த ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்கு. வாக்குப்பதிவு தொடங்கின பிறகு எந்த அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா 1,158 இடங்கள்ல வந்து பதட்டமான வாக்குச்சாவடிகள்னு கண்டறியப்பட்டிருக்கான். ஸோ அங்கே வந்து கூடுதல் போலீஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 113,000 போலீசார் வந்து அந்த பந்தோபஸ்து பணியில் வந்து ஈடுபட போகிறாங்களாம். ஸோ இது தாண்டி துணை இராணுவ படை வேற இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வருவாய்த்துறையினர் அவங்க வேற வந்து பறக்கும் படை வந்து நிறைய இடங்கள் அமைச்சு அவங்களும் போய் கண்காணிக்க போறாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவா வித்தியாசமா நிறைய போலீஸ் ஃபோர்ஸோட நடக்கக்கூடிய ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதா பார்ப்போம். ஆனால் வந்து பல இடங்கள்லையுமே நமக்கு வர தகவல் இல்லைனாமே பல இடங்கள்ல வந்து ஏதாவது விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கட்சிக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. அந்த வார்டு மெம்பர்ஸும் வந்து இது நம்ம ஏரியால நிச்சயம் பிரச்சனை நடக்கும்பா அப்படிங்கிற மாதிரி வந்து முக்கியமா கோயம்புத்தூர் கரூர் போன்ற பகுதிகள் எல்லாமே வந்து அடிபடுது. மாநில தேர்தல் ஆணையமும் சரி காவல்துறையும் சரி உன்னிப்பா அந்த பகுதியெல்லாம் வந்து கண்காணிக்கணும். மாநில தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் உட்கார்ந்து லாலிபப் தான் சாப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா கட்சிகள் வந்து பாகுபாடே இல்லாம இவ்வளவு பணங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நடவடிக்கையும் பெருசா எடுத்த மாதிரியே தெரியல. கண்காணிப்புக்குள்ளுன்னு வச்சிருக்காங்க, ஆனா வந்து போர்ஸா போய் வந்து ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சிகளோ போய் முடக்கின மாதிரி தெரியவே இல்லை. காஞ்சிபுரத்துல 7வது வார்டுலனா டிஎம்கே ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் எல்லாருமே போட்டிடுறாங்க. நேத்து வந்து அவசர அவசரமா அந்த வார்டுல இருக்கிற வாக்காளர்களுக்கு எல்லாருக்குமே 10 மில்லிகிராம் கொண்ட தங்க தகடு கொடுத்துருக்காங்க. தங்கம் மூலம் பூசப்பட்ட வெள்ளியை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு வார்டுல மட்டுமே கிடையாது, விழுப்புரம் வாங்கல நீங்க அங்கேயும் 7வது வார்டுல ஒரு 3 பேர் நின்று வாக்காளர்கள் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. பறக்கும் படையினர் வந்த உடனே நடு ரோட்லயே அந்த 20,000 பணத்தை வந்து வீசிட்டு கிளம்பி வந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. ஒரு இடங்கள் 2 இடங்கள்ல எல்லா இடங்களையுமே தமிழ்நாடு முழுக்க தான் நடந்திருக்குங்கிறது வந்து புரியுது. மாநில தேர்தல் ஆணையம் இன்னும் பெருசா ஸ்டெப் எடுத்த மாதிரி வந்து தெரியவே இல்லை. நிச்சயமா நீ தங்க தகடு ஏதோ சத்யராஜ் ஃபேன் நினைச்சிட்டேன், தகடு தகடு அப்படின்னு அது மாதிரி வந்து நினைச்சிட்டேன். வேட்பாளர்கள் வந்து குடுக்குறாங்களா தகடு தகடு கிடைச்சிக்கு புரியுது. சரி, என்னன்னா ஜெயக்குமார் அவருக்கு எப்பவுமே மூக்கு உயர்த்திரும்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோடனே மாநில தேர்தல் ஆணையத்தை பிடிப்பிடின்னு பிடிச்சிட்டாரு. மாநில தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரோப பொம்மைங்க. அதோடைய அந்த இது வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் சிஎம்கிட்ட இருக்கு. ஸோ அவர் வந்து ஸ்டாலின் இயக்குறாரு, அதுபடி தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தலை வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கவேன். ஸோ மாநில தேர்தல் ஆணையம் சொன்ன மாதிரி லாலிபப் சாப்பிடுகிறதா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நிறைய இடங்கள்ல இப்போ 1,158 இடங்கள்ல முறைகேடுகள் ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு விஷயமா இருக்கா, முறைகேடுகள் நடக்காம பார்த்துக்கணும் இல்லைன்னு வச்சுக்கவேன். அது வந்து ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் தான். ஆமா, என்னன்னா இதுல வந்து எதிர்கட்சிக்கு நிறைய பணம் தராங்களா, டி கொஞ்சம் கம்மியா பணம் தருதான். இது ஒரு குற்றச்சாட்டு.
வாக்காளர்கள் சில வாக்காளர் வந்து குறைப்பட்டுக்கிறாங்க. டிஎம்கே தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், மக்களுக்கு இப்பதான் தெரியும், ஆளுங்கட்சி கேட்டதான் செய்வாங்க அந்த தொகுதிக்கு அந்த வார்டுக்கு எல்லாமே, அதனால எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, அதனால எதுக்கு அவளை வந்து காசை வந்து அடிச்சு விடணும், அவங்களுக்கே மக்களுக்கே தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு, அவங்க வந்து கிளவரா தான் இருப்பாங்க, எதிர்கட்சிகள் நிறைய கொடுக்குறதுனால நாங்க எங்க பங்கு கொடுக்குறோம் சொல்லிட்டு வெக்கமே இல்லாம வந்து சொல்றாங்க. இதை என்ன பண்றது, கோயம்புத்தூர்ல பாருங்கன்னா பெரிய பிரச்சனை தான் இது. பொள்ளாச்சி ஜெயராமன், எஸ்பி வேலுமணி எல்லாம் போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி உட்காந்து தர்ணாலாம் ஈடுபட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொல்றாருன்னா பாருங்க, குக்கர் எல்லாம் பரிசு கொடுத்தாங்க, டிஎம்கே சேர்ந்த சிலர் வந்து வாக்காளர் கொடுத்தாங்க, நானே வந்து பிடிச்சி போய் கொடுக்குறேன் ஆனா அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவே சட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தரணும். ஒரு போட்டோ பயங்கர வைரல், நம்ம எடுத்த போட்டோ தான் அது, நம்ம விகடன் போட்டோகிராஃபர் விஜய் அவர்கள் எடுத்த போட்டோ தான் அது. ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நடந்து வர்றாரு அப்படி செல்லு அடிக்கிறாங்க காவல்துறை, இப்போதான் அதே காவல்துறை வந்து அவரை வந்து தூக்கிட்டு போறாங்க கிட்டா, அவ்வளவுதான் அரசியல்ங்கிறது அவ்வளவுதான். அந்த மரியாதை எல்லாமே வந்து பதவி இருக்கிற வரைக்கும் தான், இல்ல பதவி போயிடுச்சுன்னா தூக்கி அடிச்சிருவாங்க. இது எல்லா அரசியல்வாதிகளுமே புரிஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நீ சொன்ன அந்த மெசேஜை கேட்டு அப்படியே திருந்திட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. கோயம்புத்தூர்ல நேற்று இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ரூமானியா நாட்டை சேர்ந்த ஸ்டீஃபன் ஒரு பிசினஸ் பண்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு போல இருக்கு. நேத்து வந்தவரு டிஎம்கே கொடி ஏந்தி பைக்ல வந்து போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நேற்று ஈவினிங் அந்த வீடியோ பயங்கர வைரலாக உடனே ரூமானியா இந்த எம்பசி வந்து அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, உடனே நேரில் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நமக்கு தேவையாக போய் வந்தாமல் பிஸ்னஸ் பண்ணோமா கிளம்பணுமா இல்லாம, அவர் என்ன சொல்றாருன்னா நான் பல்வேறு நாடுகளுக்கு இந்த பிஸ்னஸ் விஷயமா நான் போயிருக்கேன், ஆனால் வந்து எந்த நாட்டிலையுமே பெண்களுக்கு அந்த பஸ்ல இலவசங்கிறது இல்லவே இல்லை. நான் ஒரு பஸ்ல போனேன், பெண்கள்லாம் டிக்கெட் எடுக்காம இருந்தாங்க, இல்லை எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீன்னே, ஓ அதுல நான் மயங்கி வாக்கு சேக ஆரம்பிச்சேன் டிஎம்கேக்கு அப்படின்னாங்க. எம்பசி வாடகண்ணா வா 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 வந்து பக்கத்துல உட்காரு பதில் சொல்லு. ஓகே இது வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவருடைய இது. சரி ஊட்டி அப்படி பக்கம் தானே கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே ஊட்டிக்கு போயிடலாம். ஊட்டியோடைய ராஜ்பவன் தெரியுமில்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மாளிகை, கவர்னருக்கான ஒரு மாளிகை அது. இதோடைய மாதிரி வடிவம் மாதிரியே இங்கே வந்து இருக்கும். இந்த ஆர் என் ரவி இருக்கார், நம்மளுடைய ஆளுநர் வந்து அடிக்கடி அங்கே வந்து விசிட்லாம் போவார். இங்கே இருந்தாலுமே அங்கே எப்படி இருக்குது அப்படிலாம் வந்து கேட்பார். சமீபத்தில் அவர் வந்து அங்கே ஹோட்டல்லலாம் நிறையா, தமிழ்நாடு விருந்தினர் இல்லமாகட்டும், தனியார் நட்சத்திர விடுதியிலாகட்டும், எல்லாத்தையுமே வந்து புக் பண்ணார். அவருடைய மகளுக்கு வந்து 21-22 வந்து திருமணம். ஸோ 24 வரைக்கும் அந்த மாளிகையில் ராஜ்பவனில் ரொம்ப ஒரு அலங்கார வேலைப்பாடுகள்லாம் போட்டு தங்க, அங்கே குடும்பத்தோடு தங்குறதுக்கான விஷயங்கள். வித் கல்யாணம் வந்து 21-22 வந்து நடக்க போதான். ஓகே ஸோ முடிச்சுட்டு 24 தான் சென்னை வந்து திரும்ப போறாராம். ஓ அதான் சைலண்டா இருக்காரா, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்கேன் முடிச்சுட்டு வரேன் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. எனக்கு என்ன டவுட்னா, எப்படியுமே முதல்வருங்கிற முறையில் மு க ஸ்டாலினுக்கு இன்விடேஷன் நான் வைப்பாரு, அவரும் போய் கலந்துக்குவாரு. அவர் எங்கே தங்க போறாரு அதெல்லாம் தாண்டி கலந்துக்கிட்டாருன்னா இவர் எப்படி வரவேற்பாரு, இவங்க எப்படி வந்து இங்கே உட்கார்ந்தாங்கல்ல அந்த பதவியேற்பு விழாவில் நீதிபதி, ஸோ அது மாதிரி வந்து வெறும் வணக்கம் மட்டும் வைப்பாங்களா? நீ பிப்ரவரி 14 வேற சொன்னேன் இவங்க வந்து அன்பா பேசி இருந்திருக்கலாம் பழகி இருந்திருக்கலான்னு தெரியல. நானா என்னன்னா ஸ்டாலின் போவார் நீங்க நினைக்கிறீங்களா? அதுவே போக மாட்டாரு, என்ன மினிஸ்டர் அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஊரக உள்ளாட்சி தேர்தலோட நடந்திருக்கு, பல பணிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிட்டு தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. கவர்னர் அடுத்து வந்து டாக்டர் ஒருத்தரை பத்தி வந்து பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஏபிவிபி அந்த போராட்டம் ஞாபகம் இருக்கலாம், பிப்ரவரி 15 முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டு முன்னாடி அந்த செனட் ஆஃப் சாலையில வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தெல்லாம் வந்து பண்ணாங்க. பண்ணோன்னே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு புழல் சிறையில் வந்து 5 அவங்க மேலே வந்து வழக்கெல்லாம் பாஞ்சிச்சு. என்னென்னா வந்து நோய் தடுப்பு பரவல் தடுப்பு சட்டம் அது ஒன்று, அதே போல் வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க மேலே வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் மாணவர்களாம், அவங்க எதிர்காலம் வந்து சிறப்பாக்கிட்டாங்க. ஏபிவிபி சேர்ந்த மெம்பர்கள் 35 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் 13 வந்து கையெழுத்தில் ஆரம்பித்து அட்ரஸ் வரைக்குமே ஃபோர்ஜரியா. ஸோ அது வந்து இப்போ அதுக்கு இன்னொரு கேஸ் வேறு போடுவாங்க. ஆமாம், இப்போ என்னென்னா இந்த ஏபிவிபியோடைய 2017-2020 வரைக்கும் தேசிய தலைவராக இருந்தவர் தான் சுப்பையா. இந்த சுப்பையா யார் அப்படின்னு உனக்கே தெரியும். 2020 அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தால் அவருக்கு வந்து தொடர்ந்து பல்வேறு விதமான வழக்குகள்லாம் இருந்தது. என்ன சம்பவம்னு சொல்லிடுங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி வந்து கார் பார்க்கிங் பிரச்சனையால் அவர் வீட்டுக்கு முன்னாடியே போய் வந்து உச்சா போனோம் அப்படிலாம் அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாச்சு.
அதுக்கு வந்து அவரை வந்து என்னன்னா ஒட்டுமொத்த அமைப்புலேருந்தே தூக்கி இருந்திருக்கணும். மருத்துவ பணிக்கே அவர் வந்து ஏன்னா அது மருத்துவ பணிங்கிறது ஒரு புனிதமான பணி, அவர் புனிதமான ஒரு பணியில் இருக்கக்கூடிய மனிதநேயம் மிக்க பணி. ஆமாம், அவர் என்ன மனிதநேயம் பண்ணார்னு அந்த வீடியோலேயே பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக வயசான பெண்மணி வீட்டு முன்னாடியும் போயது. ஆமாம், இப்போ என்னென்னா அவரை எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கம் இருக்குல்ல, அதுக்கான அந்த குழுவில் அவர் முக்கியமான பொறுப்பில் வேறு இருக்காராம். அப்போவே டிஎம்கேலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆமாம், இப்போ அந்த பொறுப்பில் இருந்து அவர் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த உச்சா போன அந்த பிரச்சனைக்காக இல்லை, இந்த ஏபிவிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் பண்ணாங்களே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமான அவங்கள போய் புழல் சிறையில் போய் பார்த்துருக்காரு, ஸ்பெஷல் அனுமதி வாங்கி போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்தோன்னா வாங்க வாங்க வந்து பக்கத்தில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அந்த டாக்டர் பொறுப்பில் இருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையா டாக்டர் இது? அவர் பண்ணுறது ஃபுல்லாக விதண்டவாதமாகவே பண்ணிகிட்ருக்காரு. கர்நாடகா சட்டமன்றத்தில் கொழுந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்திலே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மூணு வேளையும் சாப்பாடு டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு அங்கே இருக்கிற மாநில அரசாங்கமே. கர்நாடகாவில் வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பொம்மை பசவராஜ் பொம்மை தான் சிஎம்மாக இருக்காரு, முன்னாள் சிஎம் வந்து எடியூரப்பா. சமீபத்தில் இந்த ஹிஜாப் பிரச்சனை வந்தப்ப ஈஸ்வர் ஐயாங்கிற அந்த வணிக வரித்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஒரு காலேஜில் வந்து தேசிய கொடி கம்பத்தில் காவி கொடி வந்து பறந்தது. அதுக்கு அது சம்மந்தமாக சொல்கிறப்ப இதே கொடிக்கம்பத்தில் இதே தேசிய கொடிக்கம்பத்தில் காவி கொடி பறக்கிற நாள் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரிய பிரச்சனையாயிருச்சு. சட்டமன்றத்துக்குள்ளே போன காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவர் அந்த அமைச்சர் பதவியிலேருந்து கீழே இறக்கணும், அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோரிக்கையை விடுத்து தர்ணா போராட்டத்துலேருந்து ஈடுபட்டாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாகவே படுத்தெல்லாம் உறங்கினாங்க சட்டமன்றத்துக்குள்ளாரையே. பசவராஜ் பொம்மை எடியூரப்பாவும் நேரில் வந்து அந்த எம்எல்ஏக்கள் கூட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தோல்வியில் போய் தான் முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நாங்கள் வந்து அவர் பதவியிலிருந்து இறக்குற வரைக்கும் இதுதான் எங்களுடைய வீடு, சட்டமன்றமே எங்களுடைய வீடு, நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிஜேபி வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பில் ராஜான்னு சொல்கிறாங்க. பெரிய பிரச்சனையாகவும் போல இருக்கு. வடக்கில் தான் அப்படி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அது வலிஞ்சு அப்படி கர்நாடகா வரைக்கும் வந்துருக்கு. என்ன ரீசன் நானே, அடுத்த வருஷம் அந்த மாநில சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு இப்பயே வந்து சில பேர் வந்து என்ன ஊற்றி சில பிரச்சனை வேணுக்குன்னே வளர்க்குறாங்கிறது வந்து தெரியுது. தெரியுது, ஓகே. அந்த நெருப்புல குளிர்காயலான அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, சரி, ஓகே. சரி, இன்னொரு விஷயம், இந்த ஊழல் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் பேர் வந்து டக்குன்னு ஞாபகம் வரும், லாலு பிரசாத் யாதவ். பீகாரில் அவருடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஊழல்னு சொல்லிட்டு இந்த கால்நடை தீவன ஊழல் தான் வந்து சொல்லுவாங்க, விஞ்ஞான ரீதியாக வந்து பண்ண ஊழல்லாம் சொல்லிட்டு நான்கு வழக்குகள் அதிலிருந்து அவர் தொடர்ந்து தண்டனை கைதி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் என்ன உடல்நிலைய காரணத்தை கொண்டுட்டு அவர் சிறப்பு நீதிமன்றம் வந்து அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நேரத்தில் இந்த தோர்தனா கருவூலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேருந்து 139.95 கோடியை வந்து முறைகேடாக அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கு போயிருந்தது. அவர் உட்பட 75 பேரை வந்து இன்னைக்கு அங்கே ராஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளிகள்னு தீர்ப்பு அளிச்சிருக்கு. ஸோ அவர் உள்ளே போவாரா இல்லை உடல்நிலை கருத்தில் கொண்டு ஜாமீன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஆனால் குற்றவாளி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஸோ வந்து அரசியல் ரீதியாக அது வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. வயசான காலத்தில் படுத்த படுக்கையாக இருக்கார் இப்போ. ஊழல் செய்தால் இதுதான் தண்டனை. உப்பை தின்னால் தண்ணி குடிச்சே தீரணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. சிபி 2008 நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் குண்டுவெடிப்பு சம்பவம் இதை வரலாற்றில் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு 7 மணி நேர கேப்பில் 21 இடங்களில் அந்த அகமதாபாத் நகரில் அடுத்தடுத்து தொடர் குண்டுவெடிப்புகள் வந்து ஏற்பட்டது. 56 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 203 பேர் உடற்காயங்கள், மோசமான காயங்கள் ஏற்பட்டு இப்போ வரைக்குமே உடல் வந்து அவங்களுக்கு வந்து காயம் வந்து ஆறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் அந்த வழக்கு வந்து அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இவ்வளவு நாள் நடந்தது. 13 வருடங்களாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய போராட்டம், அரசியல் சட்ட ரீதியான அந்த ஒரு போராட்டம் தொடர்ந்து முடிவுக்கு வந்து இப்போ வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த சிறப்பு நீதிமன்றம். என்னன்னா கிட்டத்தட்ட 49 பேர் மொத்தமாக அந்த குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்டவங்கன்னு குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அதில் 39 பேருக்கு தூக்கு தண்டனையை வந்து அந்த சிறப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கு. 11 பேர் வந்து சாகும் வரை அவங்க வந்து ஆயுள் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொதுவெளியில் எல்லாருமே விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த கலவரக்காரர்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் இதில் இருக்கு. அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. கடைசியில் பலியாக போகிறது என்னமோ உங்கள் உயிர்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய குடும்பங்கள் தான் வந்து சின்ன பின்னமாகும். அதை தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிகளை பெரும்பாலும் நம்பாதீங்க. வன்முறையை தூண்டுறாங்கனாலே அவங்க மேலே சந்தேக பார்வை கூட அவங்க வந்து விலக ட்ரை பண்ணணும். சரிண்ணா, அந்த காலகட்டத்தில் யார் சிஎம்மாக இருந்தது? யார் சிஎம்மாக இருந்தாங்கன்னா 2001 இருந்து 2014 வரைக்கும்
நரேந்திர மோடிஜி தான் வந்து சிஎம் இருந்தார். சார் எனக்கு அம்னீஷியா நிஜமா எனக்கு தெவா தான் நான் கேட்டேன். சரி மன்மோகன் சிங் வந்து நேற்று காட்டமா அறுக்கி விட்டுருக்காப்புல, அவரே வாய் பேச மாட்டாரு, ரோபோ ரோபோ அவர் ஒண்ணுமே கேட்காத அவர் பேசினா கூடன்னு சொல்லி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி தான். ஆமா சிட்டிக்கே கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நேற்று பொங்கி இருந்தது. என்னன்னா அவர்னாலே வந்து கீ கொடுத்த பொம்மைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா எப்பவுமே வந்து கீ கொடுக்குறாங்க காங்கிரஸ் சோனியா கீ கொடுத்தாங்கன்னா அவர் வந்து பேசுவாரு, அதுவுமே பெருசா கேட்காது. அதைத்தான் சொல்லியிருக்காரு, என்னை பலகீனமானவன், யாராவது கீ கொடுத்தா அதை பேசக்கூடிய ஒரு பொம்மை அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க, செயல்படாதவன், அமைதியானவன். நான் அமைதியா இருந்ததுலாம் வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்லி எதிர்கட்சி, அதாவது பாஜக, அப்ப இருந்த எதிர்கட்சி பாஜகவும் பாஜகவுடைய பிசி டீமும் என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நடந்ததை பாக்குறீங்களா, இன்னைக்கு யார் வந்து இந்த நாட்டை வந்து வேற மாதிரி மாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே சீனாவுடைய ஆக்கிரமிப்பாகட்டும், அதே போல பணவீக்கம், பண மதிப்பிழப்பில் வந்து மக்கள் படுறக்கூடிய கஷ்டங்கள், விவசாய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடந்த 7.5 ஆண்டுகளாக இந்த நாட்டை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போனது மோடி. ஆனால் பழியெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா வரலாற்றை வந்து மற்ற நாடுகள் வந்து நம்மளை பார்த்து அசிங்கப்படுற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் எது நடந்தாலும் நேரு, எது நடந்தாலும் நேருன்னு சொல்லி வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. நானும் உலக நாடுகள் எத்தனையோ போயிருக்கேன், ஆனால் ஒரு நாளும் நம்முடைய நாட்டுடைய கௌரவத்தை, இந்த தலைவர்களுடைய மதிப்பை எங்கேயுமே குறைச்சிக்கிட்ட மாதிரி நடந்ததில்லை. கண்ணியமாக நடந்துக்கிட்டேன். இந்த கண்ணியத்தை இப்ப இருக்கக்கூடிய மோடி வந்து கடைபிடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப மோசமா அவர் வந்து அசிங்கமான தோல்வியை தழுவுவார் அப்படிங்கிற மாதிரி கோபமாகி உக்கிரத்துல பேசியிருந்தாரு பேசியிருக்காரு. மன்மோகன் சிங் வந்து நேரு ரெஃபரன்ஸ் எடுத்து பேசிய அதே நாளில் சிங்கப்பூர் பிரதமர் லீ செயின் வந்து நாடாளுமன்றத்தில் நேரு ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து பேசியிருக்காரு. இந்திய மக்களவையில பாதிக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குகளாம் அவங்க மேல இருக்கு, கொலை உள்ளிட்ட கிரிமினல் வழக்கு அவங்க மேல இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் தான் எம்பிக்கள் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் பிரதமர் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இந்திய அரசுக்கு. சிங்கப்பூர் வரைக்குமே நாரி போயிருச்சா பேரு, அதேதான் அதை தாண்டி நூறு விஷயம் சொல்லியிருக்காரு. நேருவின் இந்தியா இப்படி ஆனது போல சிங்கப்பூரும் ஆகிவிடாமல் தடுக்க வேண்டும். அவரும் நேரு ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய கோட்டு யோசிச்சு பாருங்களேன். நிறைய மக்கள் வந்து நம்ம இந்த நாட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பெரும்பாலும் சிங்கப்பூர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தனிநபர் வருமானம், அந்த பெர்கார்பிட்டா இன்கமும் ரொம்ப அதிகமா இருக்கும். பாதுகாப்புன்னு அந்த நாடுதான் ரொம்ப ரொம்ப வந்து அந்த கிரைம் ரேட்டும் சரி, இந்த கொள்ளை எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. பக்கத்துல மலேசியா வேற லெவல்ல இருந்தாலும் நாங்க வந்து ஒழுக்கமா அப்படி வேற மாதிரி இருப்போம். என்னன்னா நைட்டு 12 மணி கூட பெண்கள் வந்து தன்னந்தனியாக வெளியே போயிட்டு வரலாம் நகைகள் அணிந்து, காந்தி ஆசைப்பட்டார்ல அந்த மாதிரி ஒரு நாடுதான் சிங்கப்பூர். அதோடைய பிரதமரே நாடாளுமன்றத்துல இந்தியா விமர்சிச்சு, குறிப்பா நேருவோட கோட் எடுத்து வந்து விமர்சிச்சு பேசியிருக்காருன்னா சர்வதேச அளவுல எவ்வளவு தூரம் இந்த நேரு வந்து பேசப்பட்டிருப்பாருங்கிறது வந்து புரியுது. இப்ப என்னன்னா இந்திய அரசு வந்து சிங்கப்பூர் தூதரருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கு இந்த விளக்கம் கேட்டு, எதுக்காக ஒருத்தர் அப்படி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி. நேரு நாங்க தான் பேசுவோம், நீங்க எப்படி பேசலாம், நாங்க வந்து வேற மாதிரி பேசுவோம், நீங்க புகழ்ந்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. என்னன்னா நேரும் தவறு பண்ணிருக்காரா இல்லையா, நீ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க நேரு மட்டும் எல்ஐசி தொடங்காம இருந்திருந்தா இப்ப விற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்காதுல்ல. இதுக்கு இப்படி ஒரு உருட்டா, இதுக்கு காரணம் யாரு, நேரு எல்ஐசி தொடங்காம இருந்தாருன்னா இப்ப நாங்க வித்துருக்க மாட்டோம்ல, நேரு பண்றதுதான் தவறு, நீங்க அப்படி எடுத்துக்கணும். நீங்க சரி மோடி சொல்றதுதான் கரெக்ட், பாஜகவினரின் புதுமை பின் பேங்க் ஒருத்தர் 5 லட்சம் கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு செக்கே அடிச்சு கொடுத்துருக்கா அவ்வளவு போலி செக்கு. ஆமா சார், புதுமை பெண் பேங்க் வாசல்ல தான் சார் நிக்கிறேன். ஜி இந்த பேங்க்ல தான் 15 லட்சம் போட்டிருக்காராம் சொன்னான்னு சொல்லுவாங்க. பாஜகவுக்கு வாக்களித்தால் 5 லட்சத்துக்கான காப்பீடு, போலி வங்கி காசுகளை வழங்கிய நபர்கள் கைது. 15 லட்சமே இன்னும் செலவு பண்ணி முடிக்கல, அதுக்குள்ள இன்னொரு 5 லட்சம் தராங்களாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் பெண்களுக்கான பல புதிய திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க உள்ளார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான். அண்ணே இன்னும் அந்த 1000 வரல, அந்த 1000 தான் அறிவிக்க போற மாதிரி சொல்றாங்க. சிஎம் வேற சொல்லியிருக்காருல, இந்த 2-3 நாட்கள் பாருங்க ஒரு சிறப்பான ஒரு பரிசு காத்திருக்கிறதுன்ட்டு. எங்க இந்த கூட இந்த போட்டோகிராஃப் வீடியோ அவர் வாங்கிட்டு போயிட்டாப்ல கார்த்தி. உக்ரைனில் உள்ள இந்தியர்களை காப்பாற்ற என்னை கவுன்சிலர் ஆக்குங்கள். அடா பாவிகளா, கங்கை காவிரி பிரச்சனையெல்லாம் வந்து விட்டுட்டு இப்ப வந்து உக்ரைன் வரைக்கும் போயிட்டாங்க உக்கிரமா. கட்சிகள் வந்து பணம் தர்றாங்க, ஏன் பல்ல கடிச்சிட்டு நாகார்ஜு நம்பர் எனக்கு நரம்புகள்லாம் வந்து எப்பதான் ஒளியும், இந்த அவலம் எப்ப ஒளியும் தமிழ்நாட்டுல இருந்து. ஓகே காசுக்கு பணம் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி, ஓகே ரெண்டு பேருக்கு சேர்த்து நீ விருது கொடுக்கலாம். சரி நாக்குப்பூச்சி அவார்ட் கோஸ் டு சிபி சக்கரவர்த்தி. ஓகேவா, நாக்குப்பூச்சி ஊருது இல்ல. சரி நான் கிளம்புறேன். சரி இது சொல்லிடுறேன், அவார்டு யாருக்கு அப்படின்னா, என்னங்கடா நடக்குது இங்க, என் கூட இருந்த கூட்டம்லாம் எங்க, ஒரு காலத்துல போலீஸ்
படை பரிவாரங்களோட இருந்த எஸ்பி வேலுமணி ஆமா அதே போலீஸ் தூக்கிட்டு போறாங்க. சோ அதனாலேயே வந்து நடுவுல கொஞ்சம் கூட்டத்தை காணாங்கிற மாதிரி மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாருல்ல. ஆமா, சோ அதே அவார்டா கொடுத்துருக்கலாம். மரியாதை போச்சு, ஏதோ படத்து டைலாக் மாதிரி இருக்கு. அது நிறைய படங்கள்ல வந்து வடிவேலு கவுண்டமணி எல்லாம் சொன்ன விஷயம்தான். ஓகே, மானம் போச்சே மரியாதை போச்சு அவார்டு கோஸ் டு எஸ்பி வேலுமணி. விடைபெறுவதற்கு முன்னாடி புத்தக கண்காட்சியில என்ன புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக பரிந்துரை நம்மளும் சொல்றோம்ல. ஸோ எழுத்தாளர் பா சிங்காரத்துடைய புயலிலே ஒரு தோணி, அப்புறம் கடலுக்கு அப்பால், இந்த ரெண்டு புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். அதே போல எழுத்தாளர் இமயத்துடைய என்ன புத்தகம் வேணாலும் வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஸோ புயலிலே ஒரு தோணி படிக்கணும், பாதியில் படிச்சு விட்டுட்டேன் நான். திருப்பி படிக்கணும், ஒரு முக்கியமான ஒரு நாவல் தான். உங்களுடைய சஜஷன் சொல்லிடு. என்னோட சஜஷன் வந்து மனசை ரிலாக்ஸ் ப்ளீஸ். வீடல்ல வந்து ஒரு மிக சக்சஸ்ஃபுல் தொடர். இது அடுத்த பார்ட் வந்துருக்குண்ணா அது. ஓகே, அது வந்து வாங்கி பிடிக்கல. இந்த அரசியல்வாதிகள் டென்ஷன் பண்ணி மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி பார்த்தீங்களா காட்டுப்பூச்சி நீங்களே அவார்டு கொடுத்துட்டீங்க, அதை வாங்கி பிடிக்கணும். அதே மாதிரி தூங்கா நகர் நினைவலைகள், அதை படிக்கணும். நான் தொடராக வந்துச்சு வீடு நாட்காமல். ஓகே, இன்னொரு டைம் கூட அந்த புத்தகம் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். மதுரை ஒரு பெரிய பொக்கிஷமான நகர் அல்லவா, ஒரு பெருமைமிக்க நகர் அல்லவா தமிழகத்துக்கு. நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுவோம். அந்த ரெண்டு புக்கு நான் வாங்க போகிறோம். நிறைய புக்கு இருக்குது, டெய்லி ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரி, சிறப்பு, நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. ரத்தத்தில் கலந்தது சினிமா.